இன்றைக்கி மாகாளி கிழங்கு எப்படி பண்ணுங்கிறது அம்மா சொல்கிறா. டீட்டெயில்டு லிங்க் வந்து ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிழங்கு கால் கிலோ நான் வாங்கிட்டேன். வாங்கினது நல்லா அலம்பிண்டு நல்ல சீவணும், நல்ல தோல் சீவிடணும், அதில் தோலை நல்லா சீவி எடுத்து திருப்பி அலம்பணும். அலம்பிண்டு நடுவில் கீறினா இல்லை ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும், குச்சி எடுத்து போட்டுட்டு அதை நல்லா பொடி 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 பொடியாக கட் பண்ணணும். பொடியாக கட் பண்ணதை திருப்பி அலம்பணும். நல்லா மண் போகலாம்னா மாகாளியில் மண் தான் இருக்கும் நிறைய, அதை அலம்பி எடுத்து வச்சுட்டு எனக்கு கால் கிலோவுக்கு மூணு பக்கு கப்பில் நறுக்கிறது வந்தது. அந்த மூணு கப்பு நறுக்கிறத ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். கொட்டிட்டு அதுக்கு முக்கால் கப்பு உப்பு 30 மிளகாய் வத்தல் தூள் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த மாகாளியில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு குலுக்கி விட்டு எலுமிச்சம்பழம் ரெண்டு எடுத்து புழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா கொட்டை இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. புழிஞ்சு விட்டோடனே நல்லா குலுக்கி விட்டு ரெண்டு நாளைக்கு எடுத்து வச்சிடணும். தினம் காத்தால எழுந்து குளிச்சு குளித்து குலுக்கி குலுக்கி விட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு ஒரு அந்த புளிக்கி லேஸ் புளிச்சு தயிரில் அந்த மாகாளி கிழங்கு அந்த இதை அப்படியே எடுத்து போட்டு ஒரு தயிரையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு குழம்பாத்து தொட்டுக்கலாம். மோரஞ்சாத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ணும். அதிலே மொத்தமாக தயிரை ஊற்றினா புளிச்சு போயிடும் மொத்தமாக. அதனால் தயிரை அப்படி ஊற்றக்கூடாது. மாகாளியை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கிற போது துளி துளி எடுத்து போட்டு தயிரை ஊற்றி எடுத்து கலந்து சாப்பிட்ணும்.